கோவை மாவட்ட தொழில்துறையினர் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து உடனடியாக அனுமதிக்கும் வகையில் ஒற்றை சால்வர முறையில் புதிய செயலியை தமிழக அரசு விரைவில் அறிமுகம் செய்யவுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக வளர்ச்சிப் பணிகளை கண்காணிக்க அமைச்சர்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நியமித்தார். அதன்படி கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகளை கண்காணிக்க மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கோவை வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறுகையில், கோவையில் உள்ள 12 ஊராட்சிகளில் 1200 கிராமங்கள் உள்ளன. 332 கிராமங்களில் 3 நாட்களுக்குள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. புதிய குடிநீர் விநியோக திட்டத்தின் கீழ் மீதமுள்ள கிராமங்களுக்கும் 2 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அதற்கான பட்டியல் தயார் செய்வதற்கான நிலைகளில் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 12 ஊராட்சி ஒன்றியங்களில் 3 நாட்களுக்கு மேல் அந்த குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய கிராமங்கள்ங்கிறது மொத்தம் 1200 கிராமங்களில் 175 கிராமங்கள் அது போன்ற நிலைகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு 157 கிராமங்கள் அதுவும் அந்த 3 நாட்களுக்கு மேலாக விநியோகம் செய்யக்கூடிய அந்த நிலைகளும் இருக்கின்றன. எனவே அந்த கிராமங்கள் குக்கிராமங்களில் வந்து குறைந்தபட்சம் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய வகையில் புதிய குடிநீர் திட்ட பணிகளை செயல்படுத்திட வேண்டும். அதற்கான திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை குடிநீர் திட்டங்கள் என்பது நமக்கு தேவையான அளவுக்கு எம்எல்டி நம்மகிட்ட தண்ணி விநியோகத்திற்காக இல்லை. எனவே அதிலும் புதிய திட்டங்களை நாம் செயல்படுத்த வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள் உள்ளிட்ட தெருவிளக்குகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெருவிளக்குகளை பொறுத்த வரைக்கும் எரியாத தெருவிளக்குகள் நிறைய தெருவிளக்குகள், ஏறத்தாழ 5000 தெருவிளக்குகள் அளவுக்கு எரியாத தெருவிளக்குகள் இருப்பதாக இந்த ஆய்வுக் கூட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது காண முடிந்தது. ஒரு வார காலத்திற்குள் அந்த ஊராட்சி பகுதிகளிலும் சரி, மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளிலும் சரி, எரியாத தெருவிளக்குகள் ஒரு வார காலத்திற்குள் விரைவாக அதை மாற்றி மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியில் முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்டம், அதேபோல் கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கக்கூடிய மாவட்டங்கள், மருத்துவத்திலே சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டம், ஆகையால் வந்து கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை சிறப்பு வாய்ந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற முதலமைச்சருடைய சிந்தனைகளுக்கு கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாகம் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களோடு சேர்ந்து புதிய திட்டங்களும் விரைவாக முன்னெடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அது இல்லாமல் வந்து கோவை மாவட்டத்தில் வந்து இப்போ தொழில் சார்ந்த நிறுவனங்கள் வந்து பல்வேறு துறைகளில் விண்ணப்பங்களை பதிவு செய்யக்கூடிய அந்த சூழல் இருக்குது. அதை வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கோவையில் விரைவில் வந்து ஒரு ஆப் ஒன்று தயார் பண்ணி ஒரு துறைகளில் சார்ந்த அந்த மனுக்கள் கொடுக்குற போது தொழில்துறை நிறுவனங்கள் வந்து ஒரே இடத்துல கொடுக்கின்ற பொழுது விரைவாக அதற்கான அனுமதிகளை கொடுப்பதற்காக இறுதி வடிவம் செய்வதற்கான ஆரம்பகட்ட பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. விரைவாக அதுவும் முதலமைச்சர் அவர்கள் கோவை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த சிறப்பு நேர்வையும் உருவாக்க இருக்கின்றார்கள். கோவையை பொறுத்தவரை நான் குறிப்பாக உங்களிடத்தில் சொல்வது, 234 சட்டமன்ற தொகுதிகளும் முதலமைச்சருடைய தொகுதிகள் தான். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள், வாக்களித்தவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், வாக்களித்தவர்கள் வருத்தப்பட வேண்டும், அந்த அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களுக்கு இணையாக அதைவிட மிக சிறப்பாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து 100 வார்டுகள் இருக்கின்றன. ஏற்கனவே 3 நகராட்சிகள் இருந்த நிலையில் 4 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தி முதலமைச்சர்கள் அரசாணையை வழங்கியிருக்கின்றார்கள். இப்பொழுது 33 பேரூராட்சிகள் இருக்கின்றன. இந்த மாநகராட்சியினுடைய 100 வார்டுகளிலும் அதே போல 7 நகராட்சி பகுதிகளிலும் 33 பேரூராட்சி பகுதிகளிலும் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் நானும் பங்கு பெறக்கூடிய வகையில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து துறைகளை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள் பங்கு பெற்று ஒவ்வொரு வார்டு வாரியாக மக்களை நேரில் சந்தித்து மனுக்களை பெறுகின்ற மாபெரும் மக்கள் சபை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன. 1 மாத காலத்திற்குள் இந்த பகுதிகளில் மனுக்களை பெறுவதற்கான திட்டமிடல் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றன. விரைவாக அதற்கான அந்த மனுக்களை பெறுகின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன. மனுக்கள் என்பது வெறும் மனுக்களாக மட்டும் இருக்காது, மனுக்களை பெற்ற 10 முதல் 15 தினங்களுக்காக அந்த மனுக்கள் மீது உரிய உத்தரவுகள், எந்த இடங்களில் மனுக்கள் பெற்றதோ அதே பகுதியில் அவர்களுக்கு மீண்டும் அவருடைய கரங்களில்
மனு முதலமைச்சருடைய உத்தரவோடு அந்த அரசாணைகளும் சரி அவருடைய உத்தரவுகளும் சரி அவருடைய கரங்களில் வழங்கப்படும். அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையான லோன் கிடைக்கிறது. இப்போ கல்வி கடன் தொடங்கி குறு சிறு தொழில் நிறுவனங்கள் வரை வழங்கக்கூடிய அந்த கடன்கள் குறித்தும் இப்பொழுது ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் வந்து கல்வி கடன் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தாங்க, அதில் எவ்வளவு கல்வி கடன் கொடுத்துருக்குறோம், இன்னும் எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதையும் வந்து ஆய்வு செய்யப்பட வேண்டும், விரைவாக அதை முடித்திட வேண்டும். அதே போல் தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை வங்கியிலே கடன் கேட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய அதையும் நாம் விரைவாக முடித்திட வேண்டும் என்று இப்பொழுது ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. படிப்படியாக அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும். நம்ம தொழில் நிறுவனங்களுக்கு அந்த ஆப் கொடுத்துறோம் சார், யாரெல்லாம் வேணுமோ விண்ணப்பிச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு ஆப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தனியாக, ஏன்னா மாவட்ட ஆட்சியரை கண்காணிக்கக்கூடிய வகையில் அந்த ஆப் இருக்கும். எந்த எந்த துறையில் வந்து அந்த இடங்கள் தேங்கி இருக்குங்கிறதையும் மாவட்ட ஆட்சியர் கண்காணிக்க முடியும். ஆகையால் அது விரைவாக செயல்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆட்சி பொறுப்பேட்டு 5 மாதம் ஆகுது சார். நிறைய திட்டங்களை இப்போ 5 மாத காலத்தில் மாவட்டங்கள் வாரியாக துறைகள் வாரியாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் சொல்லக்கூடிய பகுதிகள் 1 வார காலத்திற்குள்ளே வந்து எங்களுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்யப்பட்டு நிச்சயம் அது போன்ற நிலைகள் இருந்தால் விரைவாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும், துறையும் நடவடிக்கை எடுக்கும். ஏற்கனவே 2 கட்டங்களாக குறு சிறு தொழில் நிறுவனங்களை சார்ந்த அந்த உரிமையாளரோடு மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர்கள் விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். விரைவாக நானும் அந்த கூட்டத்திலே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கு பெறக்கூடிய நிலையிலே, அதே போல் துறையினுடைய அமைச்சர் அவர்களையும் வரவழைத்து அந்த கூட்டங்களில் அவருடைய தேவைகளை நாங்கள் கேட்டறிந்து ஏற்கனவே நிறைய மனுக்கள் அவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அடுத்த ஆண்டுகளில் வரக்கூடிய ஆண்டுகளில் செயல்படுத்துவதற்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு புதிய திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அந்த திட்டங்கள் குறித்தும் ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இப்போ மாவட்ட ஆட்சியர் நாங்களாம் இறுதி பண்ணதுக்கப்புறம் மனு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதுவும் செயல்படுத்தப்படும். மிக விரைவாக குறு சிறு தொழில் நிறுவனங்களை சார்ந்த அந்த தொழிலதிபர்களை அந்த தொழில் சார்ந்த உரிமையாளர்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவருடைய தேவைகள் நிச்சயம் மனு தளபதி ஆட்சியில் நிறைவேற்றப்படும், அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். சார், அதுபோல் சூழல் யாருக்காவது உங்களுக்கு இருந்து உங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சுன்னா மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவருடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க, நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் அது சம்மந்தமான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. தற்போது கனிம பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை, கனிம வளங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஏதாவது கனிம வளங்கள் எடுக்கக்கூடியதில் அல்லது ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாக அது போன்ற தவறுகள் நடைபெறுகிறது அப்படின்னு உங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சுன்னா நிச்சயம் நீங்கள் சொல்லுங்கள், மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும். ஆய்வு செய்ய விரைவாக வந்து நாளையே வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி துறை வாரியாக அது ஆய்வு செய்யப்பட்டு அங்க அது போன்ற சூழல் இருந்ததுன்னா உடனடியாக அதை வந்து அப்புறப்படுத்தப்படும். சரி, அதாவது வந்து இது மக்களுக்கான ஆட்சி. முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை தமிழருடைய பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரத்தை மீட்டெடுத்து ஒரு சுயமரியாதையான ஆட்சி. ஏழை அது யார் வந்து இது போன்ற தவறுகள் செய்தாலும் நிச்சயம் அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும், கண்டிப்பாக வந்து சட்டத்துக்குட்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி.
கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே நீங்கள் சொல்லுகின்ற அந்த இடத்தில் அதுபோன்ற குறைபாடுகள் இருந்தால், அதுபோன்ற அத்துமீறல்கள் இருந்தால் நிச்சயம் துறை நடவடிக்கை எடுக்கும். அப்படி ஏதாவது அதில் வந்து தலையீடுகள் இருந்தால் நிச்சயம் அது சம்பந்தமாக வழக்கும் பதிவு செய்யப்படும். ஆரம்ப கட்டம் மிக விரைவாக நீங்க சொல்ற பகுதியில் எஸ்பிஐ அங்க திறக்கப்பட இருக்கின்றன. நீங்க சொன்னீங்க 10 ஆண்டுகள் சாலை வசதிகள் இல்லைன்னு சொல்லி, அதை யார் செஞ்சிருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நான் இது கூட்டம் ஆரம்பிச்சு உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், 175 கிராமங்களில் மொத்தமே கோவை மாவட்டத்தில் 1200 கிராமங்கள் தான். அதில் 175 கிராமங்கள் 3 நாளைக்கு மேலே தான் தண்ணி வருது. 157 கிராமங்களுக்கு இப்போ 3 நாளைக்கு மேலே, குறைஞ்சபட்சம் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லும்போது 10 நாட்களுக்கு மேலாக தான் அந்த குடிநீரே வருது. நாங்கள் இதெல்லாம் யார் சரி பண்ணியிருக்கணும், எந்த நிர்வாகங்களில் வந்து இது போன்ற குளறுபடிகள் இருந்தது, இதெல்லாம் வந்து இப்போ துறை வாரியாக என்னென்ன பணிகளை நம்ம முன்னெடுக்கணும், இதில் அவசரம் அவசியம் எது, விரைவாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் என்ன, அடுத்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் என்ன. மனு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு துறைகளும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நாம் முன்னெடுக்க வேண்டிய திட்டங்கள், அது மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி துறைகளாக இருந்தாலும் சரி, அந்த தொலைநோக்கு பார்வையோடு மனு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து செல்கிறாங்க. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்தினுடைய பரப்பு வந்து, விவசாய பரப்பு பார்த்தீங்கன்னா 60 விழுக்காட்டிலிருந்து 75 விழுக்காடாக தரம் உயர்த்தப்படும்னாங்க. அதில் தான் இப்போ 100,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்புகள், கோவை மாவட்டத்தில் 6363 பேர் விவசாயிகள் பயன்பெற இருக்கின்றாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் மாவட்ட நிர்வாகம் அடுத்த 10 ஆண்டுகள் குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் சாலைகள், இந்த வருஷம் எந்த சாலைகள் எடுக்கணும், அடுத்த வருஷம் எந்த சாலைகள் எடுக்கணும், இப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த வடிவமைத்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விரைவாக அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருகின்ற பொழுது மக்கள் மிகுந்த ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்களில் மனு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களுக்கு இப்போவே நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பூரிப்புகளும் சந்தோஷங்களும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஓட்டு போட்டோம் சார்னு, ஒரு சிலர் வந்து நாங்கள் ஓட்டு போடலை சார், ஆனால் நாங்கள் இப்போ வருத்தப்படுறோம், இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், ஒரு நல்ல முதலமைச்சரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது தவறிட்டோம், ஆனால் இப்போ எங்களுக்கு உணர்வுகள் வந்து நாங்கள் இப்போ முதலமைச்சருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. பல்வேறு அவங்களுடைய சிறப்பு திட்டங்கள் இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. விரைவாக இன்னொரு முயற்சியில் நாங்கள் முன்னெடுக்க போகிறோம். கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட இப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது, பல்வேறு கூட்டமைப்புகள் இருக்குது, ஒவ்வொரு தொழில் சார்ந்த கூட்டமைப்புகள் இருக்குது, அவங்களையெல்லாம் அந்த ஒவ்வொரு தொழிலையும் வந்து என்னென்ன அவங்களுடைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு வாங்கி அதை முழுவதுமாக ஒன்றிணைக்கப்பட்டு அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸையும் உட்கார வச்சு கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான அளவிற்கு ஒரு மாவட்ட அளவிலான ஒரு கண்காணிப்பு குழு அல்லது அதை திட்டமிடுவதற்கான ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் வந்து யாரும் வந்து அரசியல் தலையீடுகள் இருக்காது, முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த, பொதுமக்கள் சார்ந்த, தன்னார்வல் சார்ந்த அந்த குழுவாக அது இருக்கும். அந்த குழு சொல்லுகின்ற அந்த அவர்கள் சொல்லுகின்ற திட்டத்தை மாண்பு தளபதி அவருடைய அரசு செயல்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் வடிவமைப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றோம். முடிஞ்சா நீங்கள் பத்திரிகையாளர் அந்த குழுவில் இடம்பெறலாம்.